மாயா சந்தியா சீரியல் ஆகஸ்ட் 14 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. என்ன நடக்குதுன்னா, மரகதலிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் அவர் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் மறந்துடுவீங்களா, இங்கே பாருங்கள், என் பொண்ணு இன்றைக்கி அவரோட குடும்பத்தால் அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டான், ஸோ அதனால் அந்த ரகுராம் குடும்பம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தப்பான முடிவு எடுக்காதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு மாயாவுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் பழி போடாதீங்க, உண்மை என்னென்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு. ஆனால் மரகதலிங்க சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக ரகுராம் மன்னிப்பு கேட்டே ஆகணும், இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறோம்னா அது நாங்கள் தான், அதனால் ரகுராம் மன்னிப்பு கேட்டே ஆகணும், ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரகுராம் ஐயா தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஓடி போனதுக்கு ரகுராம் எப்படி வந்துட்டு பொறுப்பாவார் அப்படின்னு. மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், ரகுராம் தானே என் பொண்ணை அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்தாரு, ஆனால் இப்போ அந்த வாக்கு செல்லுபடியாகலையில்ல, அதனால் அவர் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான் லிங்கம், தப்புங்கிறது எல்லாருக்கும் சரிக்கு சமம் தானே, ரகுராம் தப்பு பண்ணாரு, பெரிய ஆள் தப்பு பண்ணான்னு சின்ன ஆள் தப்பு பண்ணான்னு, தப்புங்கிறது தப்பு தான், அதனால் ரகுராம் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி அதிர்ச்சியாகி அழுகிறாங்க. அதே நேரம் டக்குன்னு இடி சத்தமாக ஒரே மழை வருது. இன்னொரு பக்கம் அந்த ஊரில் விளங்க எல்லாருமே வரிசையாக போய் நிற்கிறாங்க. ரகுராம்க்கு ஒரு துண்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரகுராம் அந்த துண்டை இடுப்பில் கட்டுறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தெரியும் அப்படின்னு. அப்போ ரகுராம் வந்துட்டு அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிறாரு. மழை செமையாக பெய்யுது. இதை பார்த்துட்டு மரகதலிங்கம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து காலில் விழ போகிறாரு. அப்போ ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து மாயாவும் சீனுவும் இறங்கி வராங்க. மாயா அங்கேருந்து ஓடி வந்துட்டு ரகுராம் கிட்ட, இங்கே பாருங்கள் அப்பா, நீங்கள் வந்துட்டு காலில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ரகுராமை கலப்புறாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்ட, அதனால் தப்பு உன் மேலே இருக்குது, அதனால் ரகுராம் கொடுத்த வாக்கு மீறிட்டார், அதனால் அவர் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் எப்போ போய் கல்யாணம் பண்ணேன், இங்கே பாருங்கள், இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான், நான் இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி இது பொது பிரச்சனையாகும் அப்படின்னு. அப்போ நம்ம மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ஓடி போனது உண்மைதான், நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு. ஆனால் மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் போனது உண்மைதான், ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் சீனுவை இன்னும் கல்யாணம் பண்ணலை, இங்கே பாருங்கள் பெரியப்பா, உங்கள் மானம் இன்னும் போகலை அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேனே, மாயாவும் சீனுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சமாவது கேட்டிங்களா அப்படின்னு ஜானகி அழுகிறாங்க. அப்போ ரகுராம் கிட்ட அங்கே உள்ள தலைவர்கள் எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ரகுராமோட தம்பி நேராக மரகதலிங்கத்தை பார்த்துட்டு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ கண்டிப்பாக வந்துட்டு அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மரகதலிங்கம் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நம்ம வேற அந்த குடும்பத்தை பகச்சிக்கிட்டமே, இனிமேல் அவனுங்க என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல, நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மாயா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பாட்டி டக்குன்னு மாயாவை, வீட்டு வாசலையே நில்லு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு சாதாரணமாக வீட்டுக்குள்ளே வர, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரகுராம் என்ன பண்ணுறாருன்னா, கோபமாக போயிட்டு சாட்டை எடுத்துகிட்டு வராரு. இதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பத்மா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான், இவ தான் கண்டதையும் சீனுக்கிட்ட சொல்லி ஏமாத்திட்டா அப்படின்னு. சீனு சொல்ல வராரு, அம்மா மாயா மேலே தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் பத்மா வந்து கேட்கவே இல்லை, இல்லை என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சீனு நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், இந்த மாயா தான் கண்டதையும் சொல்லி உன் மனசை மாற்றிட்டா அப்படின்னு. அப்போ ரகுராம் அந்த சாட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக சீனுவை வெளுத்து வாங்குறாரு. அங்கே உள்ளவங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி சீனுவை காப்பாற்றுறதுக்காக வராங்க. ஜானகியும் என்னங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.